அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, சுய தொழில் பண்ணுறவங்க நியர் வேலைக்கு போகிறவங்க வந்து எப்படி ஆன்லைனில் இபாஸ் அப்ளை பண்ணி வாங்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையிலே இது லான்ச் பண்ணிட்டாங்க, மதியம் வந்து ஃபுல்லாக நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணதுனால சர்வர் ஃபுல்லாக ஹேங் ஆகி அப்படியே டவுன் ஆயிடுச்சு. இப்போ ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பாஸ் அப்ளை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை சேனலில் சின்ன நன்றி கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்மந்தமாக 9 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 90 காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள் சம்மந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 52 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 காணொலிகள், ஆர்டிஐ குறித்து 27 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்மந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணி விடுங்க. பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே கண்டுக்குள்ளே போகும். இன்றைக்கி நம்ம எதில் சூஸ் பண்ண போகிறோம்னா, வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றவங்க கிடையாது, நம்ம வந்து மாவட்டத்துக்குள்ளே நம்ம வேலைக்காக போகிறோம். ஸோ மற்றவர்களை இந்த இடத்த சூஸ் பண்ணுறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிடுங்க, இதில் இருக்க ஓடிபி டைப் பண்ணிவிடுங்க. மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், 2 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்து டைப் பண்ணிடுங்க. ஓடிபி எனக்கு வந்துருச்சு, நான் டைப் பண்ணுறேன், லாகின் கொடுக்குறேன். வெப்சைட் லோட் ஆகிட்டுருக்குது. இதில் வந்து ஆப்ஷன் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. முன்னாடி வந்து ரெண்டு பாஸ்போர்ட் இருந்தால் அப்புறம் மூணாக்குனாங்க, இப்போ 5 பாஸ் ஆக்கியிருக்காங்க. தனிநபர் குழு சாலை பயணம் பண்ணுறா இருந்தால் இதில் பண்ணணும். தனிநபர் குழு ரயில் விமானம் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையிறா இருந்தால் இதுலேயும், தனிநபர் குழு ரயில் விமானம் வழி தமிழ்நாட்டுக்குள் பயணம் பண்ணுறவங்க இதுலேயும், தொழில் நிறுவனங்கள் வந்து இந்த ஆப்ஷனையும், சுய தொழில் பைக்கு காரில் போகிறவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு இதில் இந்த பாஸ் அப்ளை பண்ணணும். நம்ம பார்க்க போகிறது சுய தொழில் செய்கிறவங்களுடைய பாஸ் தான். ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ சுய தொழில்னால் மளிகை ஷாப்பு, இன்னும் சின்ன சின்ன ஸ்கூல்ஸ், ஃபேன்சி ஸ்டோர்ஸ், இன்னும் ஒர்க் ஷாப் இதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பாஸ் தான் நம்ம இப்போ இதில் கிளிக் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். இதில் கேட்டகரி வகையை கேட்குறாங்க. ப்ரைவேட் செக்யூரிட்டி, ஹவுஸ் கீப்பிங், எலக்ட்ரிஷியன்ஸ், பிளம்பர், கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியர், மோட்டார் டெக்னீஷியன், கார்பெண்டர், அதர். நான் வந்து கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியர் கொடுத்துக்கிட்டேன். உங்களுடைய பேர் என்னவோ அதை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. என்ன ப்ரூஃப் ஆதார் கொடுக்க போகிறீங்க, ஆதார் கார்டா, ரேஷன் கார்டா, டிரைவிங் லைசன்ஸா, பேன் கார்டா, அதை டைப் பண்ணிவிடுங்க. நான் ஆதார் கார்டு கொடுக்குறேன். ஆதார் கார்டு ஃபைலை அப்லோட் பண்ணிக்கிடுதேன். என்னுடைய ஆதார் கார்டை இதில் அப்லோட் பண்ணியாச்சு. என்னுடைய பின்கோடை கரெக்டாக டைப் பண்ணணும். முகவரி கேட்டிருக்காங்க, கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. அட்ரஸை கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது, வேலை முடிச்சுட்டு வரும்போது மறிச்சாங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு போகிறேங்கிறது அதில் இருக்கும். அட்ரஸ் டைப் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு. பைக் நான் டைப் பண்ணிவிடுதேன். என்னுடைய பைக் நம்பர் டைப் பண்ணுறேன். எந்த தாலுகான்னு கேட்டிருக்குது, அந்த பர்டிகுலர் தாலுகா சூஸ் பண்ணிவிடுதேன். இப்போ மேலே எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணியாச்சு. இனிமேல் சமையல் கொடுத்துட்டா பாஸ் வரப்போகுது, அதை எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சமிட் கொடுத்தோடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரீட் பண்ண சொல்லிட்டு அக்செப்டன்ஸ் சமிட் கேட்குறாங்க. திரும்ப நாம் இப்போ இதில் அக்செப்டன்ஸ் சமிட்டில் கிளிக் பண்ணுறோம். பாஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. வியூ பாஸ் கிளிக் பண்ணுறோம். செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அதை அதில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க கேப்சா கோடை டைப் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா பாஸ் உங்களுக்காகனது ரெடி ஆகிட்டு,
இது சுயதொழில் போகிறவங்களுக்காக பைக்கு, என்னுடைய அட்ரஸ், என்னுடைய காண்டாக்ட் நம்பர், எந்த டேட்டும் எந்த டேட் வரைக்கும் பாஸ் வேலிட்டி இருக்குங்கிறத இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிள் நம்பரை தெளிவாக டைப் பண்ணிவிடுங்க. என்ன மெத்தடில் போகிறீங்க, இது உங்கள் அட்ரஸ், டேட் இதில் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே இல்லை கீழே டவுன்லோடுங்கிற வேலை இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது உள் மாவட்டத்துக்குள்ளே மட்டும்தான் போக முடியும், அடுத்த மாவட்டம் போகிறதா இருந்தால் இந்த பாஸில் போக முடியாது. ஏன்னா டிஎன்பி என்னுடைய மாவட்டத்துக்குள்ளே போகிறக்காக மட்டும்தான் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.